பல ஆண்டுகளா தரப்படாம இருக்க ஓய்வூதிய பலன்கள் மற்றும் 7000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கேட்டு நேற்று போராட்டம் நடத்துறேன்னு சொல்லி முன்தினமே போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள். இதனால 2 நாள் முழுவதுமே பேருந்து பயணிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சென்னை, மதுரை, கரூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பேருந்துகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இயக்கப்படுது. இதனால் தனியார் வாகனங்கள் எல்லாம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தொழிலாளர்களுக்கு முதல்ல 500 கோடி ரூபாய் தரன்னு சொல்லியும் அதற்கு பின் 750 கோடி ரூபாய் உயர்த்தியும் அதற்கு பின்பும் 1950 கோடி ரூபாய் உயர்த்திய பின்பும் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுக்கின்றனர். இன்று முதல் 100% பேருந்துகள் இயங்கும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருந்த நிலையில் தற்போது 50% பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தால் லாரி ஓட்டுநர்களை அழைத்த போது அவர்கள் வர மறுத்துள்ளனர். தற்போது குறைவாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பள்ளி பேருந்துகளை வைத்தும் தனியார் நிறுவன பேருந்துகளை வைத்தும் அரசு பயணிகளுக்கு உதவுகிறது.